வணக்கம் நண்பர்களே, நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா சில டைம் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படும். அதாவது நம்ம மொபைல் ஸ்க்ரீன் வந்து சில டைம் ஒர்க் ஆகாது, மொபைல் வந்து ஹேங் ஆகும், இதே மாதிரி சில ப்ராப்ளங்கள்லாம் வந்து நமக்கு அடிக்கடி ஏற்படும். அப்படி இருக்கும்போது நம்ம மொபைல் பார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயம் நமக்கு டவுட்ஸ் வந்து நம்ம வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து செக் பண்ணுவோம். நம்ம மொபைலோட எல்லா ஃபீச்சர்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம மொபைல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபோன் டாக்டர் ப்ளஸ். அது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அப்படின்லாம் டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே ஹார்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவுட்டர் ஹார்ட்வேர், சென்சார்ஸ், இன்னர் ஹார்ட்வேர், வயர்லெஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி லாஸ்ட்டாக பார்ப்போம். அது கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேட்டரி ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து வெரி குட்னு இருக்குது. அடுத்து சில ஆப்ஷன்ஸ்லாம் கீழே இருக்கும், டெக்கு, டெம்பரேச்சரு, ஸ்டேட்டஸ், ஹெல்த்து, வோல்டேஜ், ப்ளக்குடா, அன்ப்ளக்குடா, ப்ளக்குடான்னு இருக்கும். ஸோ இதன் மூலிமா உங்கள் பேட்டரி ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்குது, ஒன்று வந்து இன்டர்னல், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி சில மெசேஜ் நமக்கு காமிக்கும். ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 GB இருக்குது, ப்ளீஸ் டெலிட் பேக்கப் ரேர்லி யூஸ்ட் ஆப்ஸ் ஆர் டேட்டா அப்படின்ட்டு இருக்குது. அதாவது 1 GB கம்மியாக வந்து மெமரி வந்து இருக்குது, அதனால் வந்து ஏதாவது டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து ரெட் கலரில் காமிக்குது, கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் திரும்ப அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் போயிடும். அதுக்கடுத்து இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிபியூ மெமரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டு எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய ஸ்டேட்டஸ் வரும், மெமரி ஸ்டேட்டஸ் ஓகே அப்படின்ட்டு இருக்குது, மெமரி வந்து 901 MB இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நெட்ஒர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து இப்போ இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட அப்லோட் ஸ்பீடு, டவுன்லோட் ஸ்பீடெலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இதில் காமிக்கும். நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணணும் நினச்சிங்கன்னா அந்த ரிஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் வந்து நம்ம மொபைல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா மல்டி டச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு மெசேஜ் காமிக்கும், இங்கே ரவுண்ட் ரவுண்டாக தெரியுறத வந்து ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு சொல்லும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், என் மொபைலில் வந்து மல்டி டச் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டு மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அடுத்து டச்சாக அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ன சொல்லணும்னா டேப் ஆர் ஸ்லைட் ஆன் தி ஸ்க்ரீன் எரேஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ண சொல்லுது. எரேஸ் பண்ணுறதுக்கு டச் பண்ணிங்கன்னா அது வந்து எரேஸ் ஆயிரும். இப்போ நான் டச் பண்ணிட்டு வரேன் எல்லாத்தையும். இப்போ என்னோடய மொபைலில் டச் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து டிஸ்பிளே செக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் டாட் வர்றதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள், அதுக்கடுத்து பிளாக் டாட்ஸ் வர்றதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் இப்போ ஒயிட் டாட் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து பிளாக் டாட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடதில் ரெண்டுமே வந்து டிக் வந்துருச்சு. ஸோ ரெண்டுமே கரெக்டாக ஒர்க் ஆகுது நமக்கு. அடுத்து இயர்ஃபோன்ஸ் அண்ட் மைக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் ப்ளே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆகும். லோ, மிட், ஹை, எக்ஸ்ட்ரீம் ஹையில் வந்து மியூசிக் ப்ளே ஆகும். அதை வச்சு நம்ம இயர்ஃபோன் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். நான் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய இயர்ஃபோன் வந்து எதுவுமே கரெக்டாக ஒர்க் ஆகலை. அது வந்து இப்போ இன்டூ மார்க் எல்லாமே நமக்கு காமிச்சிருச்சு. அதுக்கடுத்து இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் மைக் அப்படின்னு இருக்கும். இதை ப்ளே பண்ணால் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இயர்ஃபோனை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி செக் பண்ணோம்ல அதே மாதிரி சில மியூசிக் ப்ளே ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு வரும். ஒர்க் ஆச்சுன்னா டிக் மார்க் வரும், ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்டூ மார்க் வந்துடும். நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அதுக்கடுத்து வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் வந்து இது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை. அதுக்கடுத்து கேமரா, ஃப்ளாஷ்,
ஹோம் பட்டன், வால்யூம் கண்ட்ரோல், ஸ்லீப் வைப் வாக், ரிசீவ் அண்ட் மைக் அப்படின்னு எல்லா ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணிங்கனாவே எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதைப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது அதுவே நமக்கு காமிச்சிடும். இப்போ வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தோம்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெஸ் போத் வால்யூம் பட்டன்ஸ், ரெண்டு பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இது ரெண்டு வால்யூம் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிக் மார்க் வந்துருச்சு. ஸோ அந்த வால்யூம் பட்டன் வந்து ரெண்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஹார்ட்வேர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சென்சார்ஸ் நம்ம செக் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இது ப்ராக்சிமிட்டி சென்சார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஹேண்டை வந்து உங்கள் ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்கிற இடத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொண்டு போனோடனே நமக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இப்போ ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது எப்படி டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணிட்டு அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஹார்ட்வேர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா டிக் மார்க் வரும், இல்லைனா இன்டூ மார்க் வரும். என்னோட இதில் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகலை, அதனால் பார்த்தீங்கன்னா இன்டூ மார்க்ஸ் காமிச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நல்ல அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.